ஹாய் பஸ் வெல்கம் டு சேனல் அகைன். நம்ம லாஸ்ட் வீடியோல காரோட இன்வென்ஷன் பத்தி பாத்திருந்தோம், அதாவது கார் உருவான ஹிஸ்டரி பத்தி பாத்திருந்தோம். சோ இந்த வீடியோ அதோட ரிலேட்டடா தான் பார்க்க போறோம். காரோட டயர்ஸ், காரோட டயர்ஸ் மட்டும் இல்ல ரப்பர் நியூமேட்டிக் டயர்ஸ், ரப்பர் டயர். அதாவது இப்ப நம்ம இந்த காலத்துல சைக்கிள்ல இருந்து ஒரு பெரிய ஏரோப்ளேன் வரைக்கும் நம்ம இந்த நியூமேட்டிக் டயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் வரோம். நியூமேட்டிக்னா ஏரால ஃபில் பண்ணி யூஸ் பண்ற ஒரு ரப்பர் டயர் தான் நியூமேட்டிக் டயர்ஸ். ஓகே, இதோட ஹிஸ்டரி பத்தி நான் பார்க்க போறேன். இந்த 1800s எல்லாமே சைக்கிள்ஸ், வீல்ஸ் இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தே இருக்கு. ரொம்ப பழைய காலத்துல இருந்தே சைக்கிள்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க, சைக்கிள் இருக்கு. ஆனா 1800s வரைக்கும் சைக்கிள் எப்படி ஓட்டினாங்கன்னா அதோட வெறும் ரிம் அதாவது அயன்லயே இல்ல உட்லயே உள்ள ரிம் வச்சு மட்டும் தான் ஓட்டினாங்க. ஆனா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ல ஓட்டுறதுக்கும் கஷ்டமா இருக்கும், ரஃபான ரோட்லயும் அதோட வைப்ரேஷன் எல்லாம் ரொம்ப அதிகமா, அதுல அந்த அளவுக்கு ஃபிரிக்ஷன் இருக்கு, அது ரொம்ப ஸ்பீட் போக முடியாது, சும்மா ஹார்டா அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே, சைக்கிளோட வீல்ஸ் அயன்ல இருந்து ரப்பருக்கு ரீப்ளேஸ் பண்ண ஒரு ஆளோட ஹிஸ்டரியை பத்தியும் ரப்பர் நியூமேட்டிக் டயர்ஸோட எவல்யூஷன் பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஓகே, ஸ்காட்லாண்ட் உள்ள ஜான் பியான் டன்லப்ங்கிறவர் தான் இந்த சைக்கிளோட நியூமேட்டிக் டயர்ஸ் கண்டுபிடிச்சவர். அவர் ஹி வாஸ் பார்ன் இன் 5th February 1840 ஸ்காட்லாண்ட் உள்ள ஒரு ஆளு. ஓகே, ஆனா இவரு அப்புறம் என்னாச்சுன்னா இவரு ஒரு வெட்டினேரியன் சர்ஜியான் அயர்லாண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இவருக்கு அப்பவே இந்த ரப்பர்ஸ்ல எல்லாமே இவரு கொஞ்சம் ஃபெமிலியர், ரப்பர்ல நிறைய ஒர்க்லாம் பண்ணுவார், ரப்பர்ல ஒர்க் பண்றது கொஞ்சம் ஃபெமிலியர் அப்படி வச்சுக்கோங்களேன். ஓகே, 1887 என்ன ஆச்சுன்னா அவரோட சன்னுக்கு அவர் ஒரு சைக்கிள் பிரசன்ட் பண்ணாரு, ஒரு சைக்கிள் பிரசன்ட் பண்றாரு. அப்ப அந்த சைக்கிள் அவரால் அந்த அளவு ஓட்ட முடியல, அவை அந்த சைக்கிள் ஓட்டல படுற கஷ்டத்தை இவர் பாத்துட்டு இருக்காரு. அவனால அந்த இடமே கொஞ்சம் ரஃபா இருக்கணும் வைக்கல, அதுல அவரால் ஓட்ட முடியல. அந்த பையன் இடையிட ஸ்லிப் ஆகி விழுந்துடுறான், அந்த இடத்துல அவ்வளவு கிரிப் இல்ல, ஓட்டுறது கஷ்டப்படுறான். அந்த மாதிரி பார்க்கும்போது இவரு உடனே தன்னோட வீட்டுல இருந்த ரப்பர் சீட்டை வச்சு, அதாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு அப்ப ரப்பர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணா அந்த அளவுக்கு இதா இருக்கான்னு சொல்லி அதை ரப்பர் ஒரு பிளாட்டான ரப்பர் பிளாட்டட் ரப்பரை கட் பண்ணி அதை க்ளோஸா பண்ணி தச்சு எடுத்து அதுல கொஞ்சம் ஏர் ஃபில் பண்ணி இந்த டயர்ல மாட்டி வச்சு யூஸ் பண்ணி பாக்குறாரு. எப்படி டெஸ்ட் பண்ணி பாக்குறாருன்னா ஒரு வீல்ல இந்த ரப்பர் இதை வச்சு, இன்னொரு வீல்ல நார்மல் அயன் வீல் அதையும் வச்சு ரெண்டு அவர் வீட்டு பின்னாடி உள்ள யார்ட்ல உருட்டி விடுறாரு, ரோல் பண்ணி விட்டு பாக்குறாரு. அப்ப என்னன்னா இந்த அயன் வீல் உள்ளது வந்து அந்த ரிம் அயன் வீலோட ரிம் மட்டும் வந்து பாதிலே ஸ்டாப் ஆயிடுது, ஸ்லோ ஆகி பாதிலே ஸ்டாப் ஆயிடுது. ஆனா இந்த ரப்பர் வச்சு யூஸ் பண்ணி விட்ட டயர் அப்படி பம்பாயி பம்பாயி போயிட்டே இருக்கு, கடைசி வாலவே முட்டி ரிட்டர்ன் பம்பார அளவுக்கு அது வேகமா வேற போச்சு. சோ அதை பார்த்தோம்னா அவர் கண்டிப்பா அப்போ இதை இந்த ரப்பர் டயர் மாதிரி யூஸ் பண்ணோம்னா நல்ல ஒரு ஃபிரிக்ஷன் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் வேகமாக போவோம், சோ வண்டியில இது கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் தன்னோட முயற்சி அடுத்த சைக்கிள்ல மாட்டி அதை வச்சு இவர் ரேசிங் எல்லாம் பல ரேஸ்கள்லாம் பங்கேற்றிருக்காரு. அடுத்து 1888 December 7 அந்த சைக்கிள் அவர் ஒரு செரி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிருக்காரு. சோ டன்லப் என்ன பண்றாருன்னா அந்த நிறைய ரேஸ் சைக்கிள்ஸ் எல்லாம் ரேசிங்காக யூஸ் பண்ற சைக்கிள்ஸ்ல இந்த டயரை ஃபிட் பண்ணி 1889 வில்லி ஹூமேங்கிறவர் அதாவது டன்லப்போட ஃப்ரெண்டு இந்த சைக்கிளோட வேகத்தை எல்லாம் டெஸ்ட் பண்றாரு. எப்படின்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு ஒரு கிரவுண்ட்ல, ஒரு ரேஸ்ல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு எல்லாருக்கும். அப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதுல அங்கோட ரேஸ்ல அவர் ஜெயிக்கவும் செய்யறாரு. அதை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு நியூமேட்டிக் டயர் வச்சு ஒரு சைக்கிள் ஜெயிச்சது அப்பதான் இந்த மாதிரி ரேஸ்ல ஜெயிச்சிருக்கு சைக்கிள். அடுத்தது இந்த நியூமேட்டிக் டயர் அதாவது நியூமேட்டிக் டயர் ஃபிட் பண்ண சைக்கிளா பப்ளிக்ல இருந்து வாங்கின முதல் ஆள் யாருன்னா கேப்டன் ஆஃப் த பெல்ஃபாஸ்ட் குரூசர் சைக்கிளிங் கிளப், அங்குள்ள சைக்கிள் கிளப்ல உள்ள கேப்டன் தான் இந்த சைக்கிள் இந்த நியூமேட்டிக் டயர்ஸ் சைக்கிள் வாங்க முதல் ஆளா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி அவங்க பல பல ரேஸ்களை ஜெயிச்சுக்கிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரேஸ் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த டயர் யூஸ் பண்ணி ஓட்டுறதுனால நிறைய ரேஸ்களை ஜெயிச்சுட்டு வராங்க. அடுத்ததுல குயின்ஸ் காலேஜ்ங்கிற இடத்துல நடந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்ல இவங்க ஒரு பங்கேற்று அங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அங்க உள்ள லூசர்ஸ்ல ஒருத்தர் யாருன்னா பிரசிடண்ட் ஆஃப் த ஐரிஷ் சைக்கிள் கப்போட சன், அவரு அதுல தோத்து போறாரு. அப்போ ஹார்வி டூ க்ரோஸ்ங்கிறவர். ஓகே, அப்ப இவரு என்ன பண்றாருன்னா இவரு அந்த டயத்தை யூஸ் பண்ணி அவர் வந்து டன்லப்ட பேசுறாரு. டன்லப்ட அதை வச்சு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, நியூமேட்டிக் டயர்ஸ் மேனுபேக்சர் பண்ணி எடுக்கிற ஒரு கம்பெனி. அதாவது அவங்க ஏற்கனவே ஒரு சைக்கிளிஸ்ட் கம்பெனி வச்சுக்காங்க, அதுல இருந்து டன்லப் கூட சேர்ந்து அவங்க இதுவும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்புறம் என்ன அவங்க கம்பெனி ரன் பண்ணிட்டு வராங்க, இந்த மாதிரி நியூமேட்டிக் டயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ணி கம்பெனி ரன் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆஃப்டர் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாடல் டயர் இந்த மாடல் நியூமேட்டிக் டயர் வந்து அவங்க இன்வாலிட் இல்ல, இது உங்க வேற ஒருத்தர் வந்து காப்பி பண்ணி எடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க கண்டுபிடிச்சது கிடையாது இந்த மாதிரி சொல்றாங்க. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இன் 1846 ராபர்ட் வில்லியம் தாம்சன்ங்கிறவரு ஒரு ஸ்காட்டிஷ் இன்வென்டர், ஸ்காட்லாண்ட்ல உள்ள ஒரு இன்வென்டர், அவரு அப்ப 1846 இந்த சைக்கிளோட அயன் வீல இருந்து ரப்பர் வீலுக்கு அவரு முந்தைய அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு, அதை நீங்க இப்போ காப்பி அடிச்சு இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனிய நிறைய எதிர்ப்புகளும் இருக்கு, எதிர்ப்பெல்லாம் சந்திச்சிருக்காங்க. ஆனா அவங்க அதெல்லாம் விடல, அவங்க தன்னோட கம்பெனிக்கு தனக்கு நேமா வச்சு அவர் டன்லாப் டயர்ஸ் சொல்லிட்டு அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு வராங்க. டில் 1895 வரைக்கும் டன்லாப்பும் டூ கிராஸும் சேர்ந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு வராங்க. 1895 என்னன்னா டன்லாப் அடுத்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. டன்லாப் ரிட்டையர்ட் ஆன அப்புறம் 1896 டூ கிராஸ் அந்த கம்பெனியை ஒரு யூரோப்பியன் பைனான்சியர், யூரோப்பியன் அதாவது ஒரு பிரிட்டிஷ்
பிரிட்டிஷ் பைனான்சியர், ஒரு பிரிட்டிஷ் பைனான்சியருக்கு அதாவது நியர்லி 3 யூரோ 3 மில்லியன் யூரோக்கு, இல்ல 3 மில்லியன் யூரோக்கு அதை செல் பண்றாரு. அது வச்சோம்னா அவரு அந்த பைனான்சியர் அதை வாங்கி டயர்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் அதை பப்ளிக் வெளியோட பப்ளிக்ட நியர்லி 5 மில்லியன் யூரோக்கு அதை அவரும் செல் பண்றாரு. அதெல்லாம் அந்த கம்பெனி டன்லாப் கம்பெனி தான். டன்லாப் கம்பெனில அடுத்து இந்த கார் ஸ்டைர்லாம் மேனுஃபேக்சர் ஆக ஸ்டார்ட் பண்ணது நியர்லி 1900ஸ்க்கு அப்புறம் தான் கார் ஸ்டைர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஏன்னா கார் 100 கூட நியர்லி 1895 அப்புறம் தான் கார்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க அந்த கம்பெனிலே கார் ஸ்டைர் கூட மேனுஃபேக்சர் பண்ணாங்க. இருந்தாலும் அவர் 1895 ரிட்டையர்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில அவர் இல்லாத அப்புறம் கூட ஏர்லி 20th century அந்த கம்பெனியோட பேரை டன்லாப் டயர், டன்லாப் ரப்பர்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருந்தாங்க. சோ அப்போ வரைக்கும் அவரோட நேம் வச்சுதான் அந்த கம்பெனி, அந்த டயரோட கம்பெனி அவரோட நேம் வச்சு எங்கிட்டு இருக்கு. அண்ட் ஹி டைட் இன் 23rd October 1921 அவர் இறந்துறாரு. இவரு வச்சு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்க, இவரு ஹிஸ்டரியில இடம் முடிச்ச ஒரு மனுஷங்க, ஹிஸ்டரியில இடம் முடிச்சு கண்டிப்பா ஒரு நல்ல ரெவல்யூஷன் கொண்டு வந்த ஒரு ஆள் தான். இன் 2005ல ஒரு ஆட்டோமேட்டிவ் ஹால் ஆஃப் ஃபேம்ங்கிற ஒரு மியூசியம், அமெரிக்கன் மியூசியத்துல இவரோட பேரு, இவரோட கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் டயர் இதெல்லாம் அதெல்லாம் அங்க இன்டெக்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு ஒரு நல்ல ஹிஸ்டரியில ஒரு நல்ல நேம் இருக்கு, இதை வச்சு அதையும் பண்ணிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரினாலே கண்டிப்பாக போரிங் அந்த மாதிரி சொல்றது கிடையாது. ஹிஸ்ட்ரியில நம்ம எதை பார்க்குறோங்கிறதா இருக்கு. ஹிஸ்ட்ரியிலே பல பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் கூட இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். எதுவுமே சாதாரணமாக வந்தது கிடையாது. ஓகே, எல்லாத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பயங்கரமான உழைப்பு, ஒரு டெடிக்கேஷன், டெடிகாஷன் எல்லாமே இருக்கு. ஓகே காஸ் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் நம்ம பரப்போட்டு வீடியோஸில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கீப் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.